தேவர் மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். நாங்கள் சிவகாசி பசும்பொன் சித்தர் அறக்கட்டளையிலேருந்து பேசுகிறோம். என்னுடைய பேர் மா முத்துக்குமார், பசும்பொன் சித்தர் அறக்கட்டளையோட பொதுச் செயலாளர். நம்ம பசும்பொன் சித்தர் அறக்கட்டளை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2016 செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இது ஒரு சமுதாயம் சார்ந்த பொதுநல தொண்டு நிறுவனமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். 2016 இப்போ கிட்டத்தட்ட 2023 கடந்த 7 இந்த சமுதாய மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து தொழில் ரீதியான உறவுகளாக அவங்களெல்லாம் நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் தொழில் ரீதியாக உதவணும் அப்படின்னு சொல்லி இன்னொன்று பார்த்தோம்னா, உண்மையான சமுதாய முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏதோ நம்ம பழம்பெருமைகளை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கனாலேயோ இல்லை அப்படின்னா, நம்ம ஒற்றுமை அப்படின்னு அமைப்புகளை உருவாக்கி அதுக்கு தலைமை தாங்கிக்கிட்டு போகிறதோ உண்மையான சமுதாய பற்றாக இருக்காது அப்படிங்கிறது எங்களுடைய தாழ்மையான கருத்தாக இருக்குது. அப்போ உண்மையான சமுதாய பற்று அப்படிங்கிறது என்ன, சமுதாய மேம்பாடு அப்படின்னா என்னன்னு யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, எதிர்கால தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதான் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய நம்ம தலைமுறை கொஞ்சம் தியாகம் பண்ணணும். அதைத்தான் தேவர் திருமகனார் ரொம்ப அழகாக சொல்லுவார், ஒரு முறை தியாகம் தலைமுறை யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய அந்த பொன்மொழிக்கேற்ப நம்ம வாழக்கூடிய இந்த தலைமுறை வந்து தியாகம் பண்ணுவோம். எப்படிப்பட்ட தியாகம் அப்படின்னா, தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய மக்களை ஒருங்கிணைத்து ஒருவருக்கு ஒருவர் தொழில் ரீதியாக நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, எதிர்கால தலைமுறைகளுக்கான கல்வி வளர்ச்சியில் நம்மளுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி, இனிமேல் வரக்கூடிய சந்ததிகளுடைய உண்மையான வளர்ச்சி அப்படிங்கிறது கல்வியிலும் பொருளாதாரத்திலும் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறத முழுமையாக நம்புகிறோம். அந்த வகையில் நம்ம பசுமன் சித்தர் அறக்கட்டளை வந்து கிட்டத்தட்ட சிவகாசியில் ஒரு 450 உறுப்பினர்களை கொண்டு வந்து இயல்பாக இயங்கிக்கிட்டு இருக்கு, சீரும் சிறப்புமாக நடத்திக்கிட்டு இருக்கும். இதில் இருக்கக்கூடிய தொழில் சார்ந்த உறவுகள் அனைவருமே நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இதோடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், நிர்வாகிகள் எல்லோருமே இணைந்து படித்த இளைஞர்களாக சேர்ந்து தான் நம்ம இந்த அறக்கட்டளையை நடத்திக்கிட்டு இருக்கோம். மரக்கன்றுகள் நடுறதா இருக்கட்டும், ஒரு இரத்ததான முகாம் நடத்துகிறதா இருக்கட்டும், இல்லை பள்ளி குழந்தைகளுக்கான உதவிகளாக இருக்கட்டும், அநாத குழந்தைகளுக்கான உதவிகளாக இருக்கட்டும், முதியோர்களுக்கான உதவி தொகைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது போக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய சமுதாய உறவுகள் எல்லாரையுமே ஒருங்கிணைத்து அவர்களுக்கான தொழில் ரீதியாக இருக்கக்கூடியவங்களெல்லாம் ஒரு ஊக்கப்படுத்துகிற மாதிரியான பாராட்டு விழாக்கள் அப்படிங்கிற நடத்துறது இதெல்லாம் பண்ணுறோம். இது போக ஒவ்வொரு மாதமும் தனித்தனியாக ஒரு தொழில் சார்ந்த உறவுகள் நம்மளுடைய உறுப்பினர்களை எல்லாம் அழைச்சி அவங்கள தொழில் ரீதியாக எப்படி ஒருத்தருக்கொரு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற கருத்தரங்குகளை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம புதிதாக நம்மளுடைய சமுதாய மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக பசும்பொன் சித்தர் திருமண தகவல் மையம் அப்படின்னு ஒரு இணைய வழியான தகவல் மையத்தை உருவாக்கியிருக்கோம். இது கடந்த அக்டோபர் தேவர் திருமகனாருடைய அந்த அவதார திருவிழா நாளான அக்டோபர் 30 தான் நம்ம பசும்பொன் சித்தர் திருமண தகவல் மையத்தை உருவாக்கியிருக்கோம். இந்த திருமண தகவல் மையத்துடைய இணையதள முகவரி www.பசும்பொன்சித்தர்மேட்ரிமோனி.com அப்படிங்கிற இணையத்தில் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கான நல்ல வரன்களை தேர்ந்தெடுக்க செய்யலாம். இதுக்கான பதிவு கட்டணம் அப்படிங்கிறது முற்றிலும் இலவசம். இதில் உங்களால் இணையத்தில் பதிவு பண்ண முடியல அப்படின்னா, எங்கள்கிட்ட தொடர்பு எண்கள் கீழே கொடுத்துருப்போம். நாங்கள் அந்த தொடர்பு எண்களில் நீங்கள் கண்டிப்பான முறையில் எங்களை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா, இங்கேருந்தே உங்களுக்கான பதிவுகளை நாங்கள் பதிஞ்சு கொடுக்குறோம். வேணும் நேரடியாக வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க சிவகாசி மாரியம்மன் கோவில் பழைய விருதுநகர் ரோட்டில் நெல்சன் பேரிங் பக்கத்தில் இருக்கக்கூடியது தான் நம்மளுடைய தலைமை அலுவலகமாக இந்த அலுவலகம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இது போக நம்மளுடைய அறக்கட்டளையோட வருங்கால திட்டங்கள்லாம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இலவச பொது ஆம்புலன்ஸ் சேவை திட்டத்தெல்லாம் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம். அது போக மருத்துவ ரீதியான உதவிகளை செய்யணும் அப்படிங்கிறதும், நமக்கு என்று தனியாக ஒரு வணிக வர்த்தக சங்கங்களை உருவாக்குவது அப்படிங்கிறதும், இதெல்லாம் வந்து நம்மளுடைய அடுத்த கால எதிர்கால திட்டங்களாகவும் இருக்கிறது. இதெல்லாம் எதற்காக அப்படின்னா, இன்றைய தலைமுறையை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, இன்றைய தலைமுறையான நாங்கள்லாம் விதையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றோம். இந்த விதை தான் நாளைய நம்மளுடைய எதிர்கால தலைமுறைக்கான விருட்சமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். தேவர் மகன் திரைப்படத்தில் மிக அழகாக சொல்லியிருப்பாங்க, விதை நான் போட்டது அப்படின்னு சொல்லி. அதே போல தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம தலைமுறை நம்ம விதையாக விழுவோம், அடுத்து வரக்கூடிய நம்ம குழந்தைகள் அதை விருட்சமாக்கு, அதை வளர்த்து வங்கி போகிறதுல அவங்களுடைய பங்களிப்புக்கான உத்தரவாதத்தை நம்ம அறக்கட்டளை செய்யணும்னு நினைக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய அத்தனை நம்மளுடைய தேவரின சொந்தங்களும் இந்த அறக்கட்டளையில் மிகப்பெரிய பங்களிப்பு பண்ணுறாங்க. ஒரு நாள்தோறும் அறக்கட்டளையுடைய வளர்ச்சிக்கான அத்தனை ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் சொல்கிறாங்க. எல்லோருடைய கூட்டு முயற்சி தான் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 நாங்கள் இவ்வளோ தூரம் பயணம் கடந்து வந்த பாதைகள் பயணங்கள் எல்லாமே வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பது
தேவர் மகான் சொல்லக்கூடியது. இந்த ஒற்றுமை அப்படிங்கிறது இந்த பசுபொன் சித்தர் அறக்கட்டளையில் ஆகப்பெரும் சாதனைகளை செய்வதற்கு எங்களுக்கு மிகப்பெரிய தூண்டுதலாக இருக்கிறது. தேவர் அடிக்கடி சொல்வார், காத்திருங்கள், காலம் வரும், காரியங்கள் தானே நடக்கும் என்பார். அதற்கான இந்த இவ்வளவு காலங்கள் காத்திருந்த சிவகாசியில் இருக்கக்கூடிய தேவரின சொந்தங்கள் அனைவருக்குமான காலம் என்பது இந்த பசுமன் சித்தர் அறக்கட்டளை மூலமாக நடந்தேறும் என்பது எங்களுடைய ஆணித்தரமான நம்பிக்கையாக இருக்கிறது. உறவுகளை அனைவரும் நமது பகுதிகளில் ஒன்றாக ஒற்றுமையாக கல்விக்காகவும் பொருளாதாரத்துக்காகவும் ஒன்று கூடுங்கள். ஒருவருக்கொருவர் தொழில் ரீதியாக உதவி செய்யுங்கள். இந்த தொழில் ரீதியான உதவிகள் மட்டுமே நம்மளுடைய சமுதாயத்துக்கு அடுத்த வளர்ச்சியை கொண்டு போகும் என்பது தான் உண்மையான, அசைக்க முடியாத, வரலாற்றுப்பூர்வமாக நாம் கண்ட உண்மையான நிகழ்வுகள். தொழில் ரீதியாக முன்னேறாத, தொழில் ரீதியாக ஒற்றுமைப்படுத்தாத, ஒன்றுபடுத்தாத சமுதாயம் கண்டிப்பான முறையில் வீழ்ச்சி பாதையில் போகும் என்பதற்கு எத்தனையோ வரலாற்று சான்றுகள் இருக்கிறது. இன்றைய தலைமுறைகள், கல்வி கற்ற தலைமுறைகள், இன்றைக்கு உங்களுடைய குழந்தைகள் நாங்கள் அழைக்கிறோம், நீங்கள் தொழில் ரீதியாக ஒன்றிணைங்கள். உணர்வால் ஒன்றுபடுவோம், தொழிலால் மேம்படுவோம், கல்வியால் புது காவியம் படைப்போம். நாளைய சந்ததிகளின் வளர்ச்சி கல்வியிலும் பொருளாதாரத்திலும் மட்டுமே. ஆதலால் இணைந்து பயணிப்போம், லட்சியம் கொள்வோம், அதை நிச்சயம் கொள்வோம். ஜெய்ஹிந்த்.